எல்லாருக்கும் வணக்கம். பொம்மை நாயகி நீலம் ப்ரொடக்ஷன் யாழி ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இந்த படத்தில் ஷேன் வந்து காமெடி பண்ண விடல, ஏன்னா கதை அது மாதிரி கதை. நீலம் ப்ரொடக்ஷனில் வந்து நான் ஃபஸ்ட்டு தம்பி ஹரி சொன்ன மாதிரி நாங்கள் வந்து அட்டகத்தி படம் வந்து அப்போ ஸ்டார்டிங்கில் ரஞ்சித் சாரோட கூப்பிட்டு ஒரு 20 நாள் எனக்கு சொல்லியிருந்தார் ரஞ்சித் சார். அந்த டைமில் கொஞ்சம் டேட்டு அப்போவே எனக்கு பிரச்சனை வந்து என்னென்னா, இருக்கிற உண்மையை சொல்கிறேன், எங்கள் நம்ம நண்பர் அவர் சொன்னார் தடுக்குது டேட்டு இல்லைன்னு, எனக்கு அப்போவே டேட்டு பிரச்சனை ஆயிடுச்சுக்கோங்க. கரெக்டு என்னென்னா, நான் அந்த இது கலகலப்புக்கு போயிட்டு அந்த டைமில் டக்குன்னு அப்புறமா தான் எனக்கு டேட்டு வந்தது. பர்னி மூலமாக வந்தேன், இல்லை போய் என்னால் வர முடியல இங்கே இருக்கேன் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் விட்டு நீலம் ப்ரொடக்ஷனில் வந்து ரஞ்சித் சாரோட இணையிறது காரணமாக இருந்த மாரி செல்வராஜுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா மாரி தான் பரியேறும் பெருமாள், ரஞ்சித் சாரும் மாரியும் ரெண்டு பேரும் டிஸ்கஷன் பண்ணி இந்த கேரக்டர் லவ் பண்ண நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம். அதிலேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணிட்டோம் நாங்கள். பொம்மை நாயகி படத்தில் ஒரு அப்பாவுக்கு எவ்வளோ வலி இருக்குன்றது எனக்கு இப்போ 4-5 மாதம் ஆச்சு, பொண்ணு பிறந்து அப்போ தான் தெரிஞ்சது. இந்த படம் முழுக்க என்கிட்ட ஒரு சொன்னாங்க, நிறைய பேர் சொன்னாங்க பெரிய நடிகர் நல்ல எமோஷனல் நடிகர் அப்படின்னு. பட் ஆனால் அது எல்லாமே ஒரு டைரக்டர் கையில் தான் இருக்குது, நடிகர் கையில் கிடையாது. ஷான் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கான். அது இப்போ தான் நான் சொன்னேன் ரஞ்சித் சார்கிட்ட கூட கீழே அந்த ஷார்ட்டு பார்த்துட்டு பணம் கணக்கு சாப்பிட்டுன்னு இருந்தேன், வீடா கேமரா வாங்க அப்படின்ட்டாங்க. இருந்தால் நான் தோல் கூட உரிக்கலடா, என்னடா அப்படின்னா சுற்றி வச்சு ஷார்ட் எடுத்துட்டான். ஏன்னா எங்கே பார்த்தாலும் லைவாக வந்து அது லைவாக எடுக்கிறது தான் லைவான படமாக மாறிச்சு. ஷான் உனக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன், எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நான் எல்லா மேடையிலும் எல்லாத்துலேயும் நான் காமெடின்னு சொல்கிறது காரணம் அதுதான் என் தொழில். ஏன்னா அந்த ஒரு சீனுக்கு தான் நான் ரோடு ரோடாக அலைஞ்சிருக்கேன், எல்லோரும் ஆஃபீஸில் நின்று இருக்கிறேன் இந்த காமெடினுக்காக. இந்த மூஞ்சி இப்போ மேடம் சொன்ன மாதிரி கிண்டல் பண்ணியிருக்காங்க, மேக்கப் போடுறது திட்டியிருக்காங்க, எல்லாமே நடந்திருக்குது. எல்லா நடிகர்களும் நடக்கிறது தான், எனக்கு கொஞ்சம் அதிகமாக நடந்திருக்குது. எப்போவுமே என் முகம் ஜோக்கர் மூஞ்சி, ஜோக்கர் மூஞ்சி தான் கடைசி வெல்லாம். காமெடின்னா தமிழ் சினிமாவில் எந்த சினிமா போனாலும் காமெடியன் தான். பட் நான் மாறி சொன்ன மாதிரி இந்த முகத்தில் ஏதோ ஒன்று இருக்குது, கொண்டு போய் என்ன ஒன்று பண்ணலாம் சொல்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு நான் கண்டிப்பாக படம் பண்ணுவேன், வாங்க சரிங்களா. நான் எப்பவுமே காமெடினா ரொம்ப நன்றி, எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. ஒரே ஒரு கேள்வி யாராவது பத்திரிகையாளர்கள் யோகி பாபுட்ட கேட்கணும்னா இப்போ கேட்கலாம், ஒரே ஒரு க்வெஸ்சன் மட்டும். ஐயோ மறுபடியும் அந்த அம்மா வராங்களா, வாங்க மைக் கொடுங்க, மைக் கொடுங்க. ஐயோ ஃபர்ஸ்ட்லேருந்தே வா, சொல்லான்னு மறந்து போயிட்டேன். ஹலோ யோகி பாபு, அடிங்க அடிங்க அடிங்க. என்னை பத்தி என்ன நினைக்கிறேன்? தெய்வமா தெய்வமா. நான் என்ன நினைக்கிறேன்னா, கடைசியா ஒரு வார்த்தை சொல்றேன், சேர சோழ பாண்டியர்கள் இருந்தார்கள் இல்லையா, அத மாதிரி சாம் சாரு, ரஞ்சித் சாரு, பொம்மை நாயகியில் வந்த நீ யோகி, உன் பேர்லேயே யோகி யோகம் இருக்குப்பா உனக்கு. இவங்க மூணு பேரும் சேர சோழ பாண்டியர்கள் போல் திரையுலகில் மின்ன வேண்டும், 3 ஸ்டார். அதை போல் மின்ன வேண்டும்னு நான் ரொம்ப ஆசை வேண்டிக்கிறேன். அடுத்த பிரஸ் மீட்டில் நல்லா பேசிடுவோம்மா, அடுத்த பிரஸ் மீட் உங்களுக்காண்டி வச்சுருவோம்.